அப்புறம் என்னென்னு சொல்லிட்டு தமிழ் மொழியதுக்கு லெவன்த்து சம்பா புக் பாக்கில் இருக்க லெவன்த்து சம் யாஸ்மின் மற்றும் சக்தி நிறமத்தின் பின்வரும் தகவலிருந்து பொது அளவு நிதியின் நிலை அறிக்கையினை தயார் செய்யணும்னு கொடுத்துட்டாங்க பங்கு மூலதனம் மூலப்பொருள் சரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பங்கு மூ பங்குதாரர் நிதியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு லட்சம் அதே மாதிரி காப்பு மிகுதி ஐம்பதாயிரம் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே சக்தி நிறுவத்தில் மூணு லட்சம் அறுபதாயிரம் நீண்ட கால பொறுப்புகளில் நீண்டகால கடன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நடப்பு பொறுப்புகளில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்புகளில் நம்மளுக்கு நடப்பு பொறுப்புகளை கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகள் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சமும் அறுபதாயிரம் டோட்டலாம் அஞ்சு லட்சம் இங்கேனா ஆயிடுச்சு ஆறு லட்சம் வந்துடுச்சு அதேமாதிரி சொத்துக்கள் பாருங்கள் சொத்துக்கள் கால சொத்துக்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க சரி அதேமாதிரி இங்கேயே மூணு லட்சம் சரியா அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நே நெக்ஸ்ட்டு முதலீடு நீண்ட கால நீண்டகால முதலீடு நீண்ட கால முதலீடு எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அதேமாதிரி நடப்பு சொத்துக்கள் சரக்கிருப்பி எவ்வளோ ரெண்டு லட்சம் தொண்ணூறாயிரம் ரொக்கம் மற்றும் ரொக்கத்து சம்மானவைகள் தொண்ணூறாயிரம் ஐம்பதாயிரம் தொண்ணூறாயிரம் டோட்டலி எவ்வளோ வந்துருச்சு அஞ்சு லட்சம் ஆறு ஆறு லட்சம் இப்போ சம் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு வந்து எழுதிக்கணும் சரியா தலைப்பு பார்த்தீங்கன்னா யாஸ்வின் மற்றும் சக்தி நிர்மத்தின் நிர்மத்தின் பொது அளவு இருப்பு நிலை குறிப்பு யாஸ்மின் நிர்மம் அதே மாதிரி சக்தி நிர்மம் சரியா ரெண்டையும் வந்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் பங்குதாரர் நிதி எவ்வளோ ரெண்டு லட்சம் பங்கு முதல் எவ்வளோ ஐம்பதாயிரம் சரியாப்பா அப்போ இந்த இரநூறு நம்ம வந்து எத்தனை அஞ்சு டிவைட் பண்ணாக்கா என்ன வந்து கிடைக்கும் நம்மளுக்கு நாற்பது சரியா ம் 5 ஃபைவ் ஃபோர்ஸ் ஆஃப் எவ்வளோ டுவெண்ட்டி சரியா எவ்வளோ வரும் ஃபைவ் ஃபோர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி அப்போ நாற்பது அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டியை ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம இது ரெண்டும் மட்டும் எடுத்துகிட்டு ஃபிஃப்டியை அஞ்சாறு லட்டு வெயிட் பண்ணால் என்ன வந்து கிடைக்கும் நம்மளுக்கு டென் ஓகேவா அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டியை என்ன பண்ணிக்கிறோம் நம்மளும் அதே மாதிரி அஞ்சாறு லட்டு வெயிட் பண்ணால் என்ன பண்ணிக்கிறோம் தேர்ட்டி வந்து கிடைக்கும் சரியா புரிஞ்சுதா மாதிரி இங்கேயே அதே மாதிரி தான் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் அஞ்சாள் டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஓகேவா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு இங்கே சக்தி நிறுவனத்தில் சக்தி நிறுவனம் அதே மாதிரி தான் சரியா சக்தி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அதனால் அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படியே டிவைட் பண்ணி வந்து பண்ணி போட்டோம் போட்டால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கிது ஆறாவில் டிவைட் பண்ணியிருக்காங்க டிவைட் பண்ணாக்கா ஃபிஃப்டி அதே மாதிரி அறுபது அறுபது என்ன பண்ணோம் ஆறம் பத்து பத்து வந்து டிவைட் பண்ணி போட்டால் இல்லை ஒரு ஆறாள் போனாக்கா டென்னு அதே மாதிரி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டியும் பார்க்கும்போது தேர்ட்டி தேர்ட்டி தேர்ட்டின்னு வந்துவிட்டு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி தேர்ட்டிஸாக எவ்வளோ எயிட்டீன் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து போட்டாக்கா இந்த ஒன் எயிட்டியை மட்டும் பிரித்து போடணும் பிரித்து ஆறாள் பிரித்து போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வருவோம் தேர்ட்டி அதே மாதிரி வந்து சிக் இந்த அதே மாதிரி சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதை மட்டும் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஹண்ட்ரட் டிவைட் பண்ணி போட்டாக்கா சரி சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைட் பண்ணி போட்டால் என்ன ஹண்ட்ரட் வந்து வரும் ஓகேவா புரிஞ்சுதா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இங்கே அந்த சிக்ஸ்டி இது சரியா இங்கே சிக்ஸ்டி எடுக்கணும் இங்கே டென் வரும் இங்கே டென் வரும் சரியா இப்போ டோட்டலாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு சிக்ஸ்டி அதே மாதிரி இங்கே ஒரு ஃபார்ட்டி ஹண்ட்ரட் வந்துருச்சா புரிஞ்சுதா இங்கே என்ன வந்துருச்சு ஹண்ட்ரட் வந்துருச்சு சரியா அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சின்னு பார்த்து இதுதான் டேலி வந்து ஆயிருச்சு ஓகேவா என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போட்டுக்கணும் ஓகேவா

ஒன் டுவெண்ட்டி இரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வெயிட் பண்ணாக்கா வெறும் டுவெண்ட்டி 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 சிக்ஸ் டூ செவன் டுவெல் ஓகேவா அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு நடப்பு சொத்துக்கள் சரி என்ன கொடுத்துருக்காங்க நடப்பு சொத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க நடப்பு சொத்துக்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் அதே தான் சரி அந்த இரநூறு நம்ம வந்து ஆறாயிரம் வெயிட் பண்ணி போட்டுருக்கிறோம் அதேமாதிரி இந்த ஐம்பது வந்து என்ன பண்ணிக்கிறோம் அஞ்சு அஞ்சாறு வெயிட் பண்ணி வந்து போட்டுக்கிறோம் அதேமாதிரி நைன்ட்டி இங்கே நைன்ட்டி பார்த்தீங்கனாக்கா வரும் ஃபார்ட்டி ஃபைவ் அதே மாதிரி பண்ணி போட்டாக்கா சிக்ஸால் டிவைட் பண்ணாக்கா இவ்வளோ ஒரு ஃபிஃப்டீன் வரும் அதே மாதிரி தான் சரியா டிவைட் பண்ண ஃபிஃப்டீனு ஃபிஃப்டீன் டு ஆஃப் எவ்வளோ நைன்டி வந்து வரும் ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கலாநிறமம் சரிண்ணா கலாநிறமத்தில் என்ன சம் வந்துருக்குது போக்கு போக்கு ஆயு போக்கு பகுப்பாய்வு போக்கு ஆயு ரெண்டுமே ஒன்று தான் விற்பனை மூலம் பெற்ற வரவை இதர வருமானம் செலவுகள் பின்வரும் வந்து கலர் நிறுவனத்தின் போக்குவரத்து சாதனங்களை கணக்கிடுக பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினேழு பதினேழு பதினெட்டுன்னு கொடுத்துட்டாங்களா விற்பனை மூலம் பெற்ற வருவாய் நாற்பது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அதேமாதிரி கூட்டுக்கு எதிர வருமானம் நூறு நூற்றம்பது இரநூறு ரெண்டையும் கூட்டினாக்கா என்னது மொத்தம் மொத்தத்துலேருந்து என்ன பண்ணுறா செலவுகளை கழிக்கிறோம் செலவுகளை எவ்வளோ வந்து கழிக்கிறோம் நம்ம இரநூறு இரநூத்தி தொண்ணூறு என்னது முந்நூற்றி ஐம்பது ரெண்டு மூணையும் கழிச்சா எவ்வளோ வருது இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் முந்நூறு முந்நூற்றி அறுபது நானூற்றி ஐம்பது சரியாப்பா அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷத்து என்ன காமனாக வந்துட்டு நூறுன்னு சொல்லி எடுத்துக்குவோம் அப்போ இரண்டாம் ஆண்டு அதேமாதிரி இங்கே என்னது முதல முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு முதலாம் ஆண்டுன்னு டிவைட் பண்ணி என்ன பண்ணுவோம் போட்டுக்கிட்டு வருவோம் இப்போ இங்கே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி போடும்போது இங்கே என்ன வரும் ஃபோர் ஹண்ட்ரடு சரியா என்ன வரும் ஃபோர் ஹண்ட்ரட் என்கிட்ட என்னது ஹண்ட்ரடுன்னு சொல்லி போட்டேன் எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டிவைட் பண்ணி என்னது ஹண்ட்ரடுன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டிங்கன்னா என்ன வரும் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டாக்கா என்ன வரும் நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி தான் வரும் சரியா இங்கே போடணும் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு இன்ட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துச்சு இங்கே போட்டிங்கனாக்கா ஒன் டுவெண்ட்டி வந்துருச்சு அதே மாதிரி தான் அதேமாதிரி இங்கே ஒன் இங்கே வந்துட்டு ஒன் ஃபிஃப்டின்ட்டு என்னது

இன்ட்டு எவ்வளோ வரும் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு போட்டிங்கனாக்கா என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி சரியா அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைட் பண்ணி என்னது ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ இன்ட்டு ஹண்ட்ரடுன்னு சொல்லி போட்டிங்கனாக்கா டூ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் டிவைட் போய் என்னது ஃபிஃப்டின்னு சொல்லி போட்டிங்கனாக்கா என்ன வரும் ஃபைவ் ஹண்ட்ரடு போட்டீங்க எவ்வளோ வரும் ஹண்ட்ரடு ஓகேவா அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி டிவைட் பை என்னது டூ ஹண்ட்ரட் என்னது ஹண்ட்ரடு போட்டிங்கனாக்கா வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் செவன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சரியா அதேமாதிரி ஃபோர் ஃபிஃப்டி டிவைட் பை த்ரீ ஹண்ட்ரட் என்னது ஹண்ட்ரடுன்னு போட்டிங்கனாக்கா ஒன் ஃபிஃப்டி ஓகேவா சரியப்பா இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் ரெண்டு சம் வந்து போட்டிருக்கோம் அந்த மாடலில் போக பகப்பாய் ஒன்று என்ன தின்னு காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டு காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் என்ன என்னது பொது அளவு இருப்பு நிலை குறிப்பு பொது அளவு இருப்பு நிலை குறிப்பு இதில் எத்தனை காலம் கொடுப்பாங்க பொது அளவு இருப்ப நிலை குறிப்பில் ரெண்டு காலம் கொடுப்பாங்க சரி எத்தனை காலம் ரெண்டு காலம் கொடுப்பாங்க ரெண்டு காலம் கொடுத்தாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு காலம் போட்டுக்கிறீங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒப்பிட்ட அளவில் என்ன பண்ணுவாங்க மூணு காலம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு காலம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும் நம்ம அது என்னென்னா மொத்த சதவீதம் இது வந்து என்னென்னாக்கா மொத்த ச மொத்த சொத்துக்களில் சதவீதம் சரியா மொத்த சொத்துக்களில் என்ன பண்ணுறோம் சதவீதத்தை வந்து போடுறோம் சரியா மொத்தம் இது வந்து சொத்து அதோட சதவீதத்தை வந்து போடுறோம் அப்போ நம்ம இதை வந்து வச்சு என்ன பண்ணணும் மொத்த சதவீதம் வந்து போடணும் ஓகேவா அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்காட்டு நிறுவத்தின் கலாநிறமத்தின் போக்கு பகுப்பாய்வு போக்கு பகுப்பாய்ன்னு அதை ஒப்பிட்டு வந்து பார்க்குறது அது வேற இது வேறு அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வருஷத்தில் எப்படி இருந்துச்சு அது ரெண்டாவது வருஷத்தில் கம்பேர் பண்ணி வந்து பார்க்கும்போது ஒப்பிட்டு வந்து பார்க்கும்போது எப்படி வந்துருக்குது சரியா அப்போ ஃபஸ்ட்டு வருஷத்தை காமனாக எடுத்துகிட்டோம் அதே மாதிரி அதுக்கு வந்து செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட் இயரையும் அதே மாதிரி தேர்ட் இயருக்கு ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணுறோம் போட்டு போட்டாக்கா நம்மளுக்கு டோட்டல் என்ன பர்சன்டேஜ் என்னங்கிறத என்ன பண்ணிடலாம் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ஆயிரத்தில் இது வந்து தௌசண்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து என்னது பெர்சன்டேஜ் சரியா அது வந்து என்ன பண்ண ஆயிரத்தில் கொடுத்துருக்காங்க இது என்னது பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க சரியாப்பா இது மாதிரி சம் வந்து போட்டு பாருங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க அடுத்த சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த சம் பதிமூணு பின்வரும் தகவலேருந்து கவிதா நிறுவனத்தின் போக்கு போக்குவாதனில் கணக்கிடவும் சரியா விற்பனை மூலம் பெற்று வருவாய் இதோ வருமானம் செலவு வருவான வரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூணு வருது மூணு வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க நூறு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றம்பது இருபது இருபத்தஞ்சி முப்பது நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது சரின்னு ஐம்பது முப்பது சதவீதம் கொடுத்துட்டாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் சம்மந்தப்படணும் அப்படின்னு பார்க்கலாம்